சாமி, புதிய முயற்சி. ஆமாம் சாமி. ஸோ வாக்கிங் டாக், வாக்மேன் மாதிரி வாக் மென் இல்லை, இது நல்லா இருக்குல்ல, அதை விட பெட்டராக இருக்குது. எல்லாமே ஓகே தான் சாமி. அப்பப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொண்டு போய்க்கலாம். அப்படியே வானத்தை பாருங்கள். ஆ சொல்லுங்க சாமி. ஸோ நடந்துக்கிட்டே பேசுகிறது, இப்போ நம்ம பாசிட்டிவ்ங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக பண்ணுறோம். ஸோ வாக்கிங் பண்ணிகிட்டே பொலிட்டிக்கல் டாக்ஸு, பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்று என்ன நடந்துச்சு, என்ன சாமி சொல்ல பார்த்தினா ஒரு அப்டேட் சொல்லு. விஜய் வெற்றி கழகம் அவங்க வந்து நேற்று கொடி ரிலீஸ் பண்ணி பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயமாக இருக்குது சாமி, அதாவது அவரை பார்த்து பயம் சொல்ல. ஒன்று ஆன்லைனில் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆ, பயங்கர ஆர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க சாமி. ஓகே, எப்படி எடுப்பாங்கன்னே தெரியல. ஓகே, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா நாளைக்கு டிகோட் பண்ணுறேன். டிகோடு எல்லாம் பயங்கர டிகோடு பண்ணுறாங்க. ஓகே, அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க போல, ரிலீஸ் பண்ண யோசிச்சிருக்க மாட்டாங்க போல அப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஸ் அன் ஆடிட்டர் எனக்கு என்ன மைண்ட் ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸே இப்படி பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஆடிட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எவனாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த ஹேக் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை யாராவது ஹேக் பண்ணி பாருங்கன்னு. அந்த மாதிரி ஆமாம், அது மாதிரி இதை வந்து ஒருத்தன் செக் பண்ணுறதுக்கும் 100,000 பேர் செக் பண்ணுற வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக அது எப்படி ஒருத்தன் குண்டக்க முண்டக்க மண்டை ஓடும் என்னமோ சும்மா வேறு இருக்காங்க. ஆனால் தே ஆர் புட்டிங் இட் டு யூஸ் அவள் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இதில் பார்த்து நமக்கு தெரியுது. சரி, நம்மளும் அந்த ரீகோடில், நான் ரீகோட் எதுவும் பண்ணல, மக்கள் டீ கோடு பண்ணதை நம்ம அப்படி என்ன பண்ணுறோம்னா திரும்ப சம்மரைஸ். ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்பெயின் நாட்டுக்கொடி. ஓகே, என்னோட ஃபேவரட் ரஃபேல் நடால். மேலே சிவப்பு, கீழே சிவப்பு, நடுவில் மஞ்சள். ஆ ஓகே, இது இன்னொன்று ஒரு கொடி சொல்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணலீங்க, அதனால் வந்து இது உண்மையானலாம் தெரியாது. நான் என்ன இருக்கோ அள்ளி போடுறேன், அது ஒரு ரூமர் மாதிரி கிடையாது. பட்டு என்ன நடந்துகிட்ருக்குங்கிறதெல்லாம் பேசப்படுறது இது தந்தி டிவிலே போட்டிருக்காங்க, இப்படி சொல்லப்படுது அப்படின்னு போடுறாங்க. சரி, அப்போ வந்து எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கடைசியில் ஆட் பண்ணிட்டேன், அது ஃபேக்ட்லேருந்து தியரி ஆயிருது. சரி சாமி, இன்னொன்று வந்து வெள்ளாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, அதுக்கும் இதே கலரில் கொடி இருக்குது. அது வந்து ஜாதி தானே? ஜாதி தான். ஓகே, அதாவது விவசாயிகள் அப்படி வேளாளரா வெள்ளாளரா தெரியலையா, ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. சரி சரி, அந்த சங்கத்து கொடி இப்படி தான் இருக்குது, இவர் ஒரு கிறிஸ்துவ வெள்ளாளர், அதனால் வந்து அந்த கொடியோட லிங்க் கொண்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓ சாமி, அதெல்லாம் உண்மையாக இருந்தால் வேற லெவல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது சாமி. ஆக்சுவலாக நீ என்ன கண்ணை மூடிட்டு இப்போ இந்த ஒரு பட தோலா படத்தில் வந்து அவன் ஒரு பெயிண்டிங் பண்ணுவான், பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு அர்த்தம் சொல்லுவான், பிரகாஷ் ஆச்சு சொல்லுவான்ல இது இது கர்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து சிகப்பு மஞ்சள் தான் முக்கியமாக, சிகப்பு வந்து இயேசுநாதரோட ரத்தமாக, ஓ மஞ்சள் வந்து பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து பக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்டிகல் படித்து அதில் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. ஓ ஹோ ஹோ, அதாவது என்னென்னா அது ஒன்று, உள் நட்சத்திரம் இருக்கு, அதாவது அந்த மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளுக்கு நடுவில் ரெண்டு யானை காலை தூக்கிட்டு இருக்கும், நடுவில் வாகை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. வாகையில் ரெண்டு மூணு வாகை இருக்கு, வெற்றி வாகைன்னு ஒன்று இருக்கும், அந்த வெற்றி வாகை பூ, அதை சுற்றி 28 நட்சத்திரம் சொல்லிட்டு, அந்த 28 நட்சத்திரத்துக்கு ஒரு பேக்ரவுண்டு. 27 தானே சார் நட்சத்திரம் அவர் போட்டிருக்காரு, 28 நட்சத்திரத்தை. சரி சரி, அந்த நட்சத்திரம் இல்லை, இவர் தெரில ஏதோ ஒரு நட்சத்திரம் போட்டிருக்காரு, 28th நட்சத்திரமா இருக்கலாம். ஓ ஓ, அப்படி நீங்க பயங்கரமான ஒரு கொள்கையை பரப்பிச்சு ஒரு டீ கோட் பண்றப்பா, இது நல்லா இருக்கே, அவங்க நம்மளே யோசிக்கலையே அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓ சூப்பர் சாமி, எனக்கே அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேக்ரவுண்டு, அது ஒரு நீல கலர்ல ஒரு 5 நட்சத்திரம், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு, இப்படி ஏகப்பட்ட பேக்ரவுண்டு. யானை தான் வந்து ஆட்சி பவருக்கு உண்டான ஒரு அனிமலா. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, ரெண்டு யானை எதுக்கு போட்டாங்க? நான் எப்படி யோசிச்சேன் சொன்னா, தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, நானும் தான் சார் ரெண்டு யானையை விளை வைக்கும் போது. அப்படி இல்லை, அது ஒன்று, ரெட்டை இலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இது ரெட்டை யானை. ஓ, அந்த மக்கள் மனசில் ரெட்டை ரெட்டை. நான் எப்படி பார்த்தேன்னா, இது ஒரு யானை, அது ஏடிஎம்கே, ஒன்று ஏடிஎ டிஎம்கே, ரெண்டையும் போட்டு தள்ளி இன்னும் ரெண்டு யானை வந்துருச்சுங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் ரெண்டு போட்டு ஒரு யானை தான் வந்து எனக்கு அதான். நான் எப்படி யோசிச்சுன்னா, ரெட்டை இலை ரெட்டை இலைனு மக்கள் மனசில் பயந்துச்சுல. ஓகே, ஸோ ரெட்டை இலையை ரீப்ளேஸ் பண்ணுறது ரெட்டை யானை. அப்போ அது வந்து ஒரு இதாக இருக்குல்ல, கரெக்ட். இப்படி ஒரு நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் எடுத்துக்கொண்டு ரெட்டையில ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. தெரியல சாமி. சரியா, அப்புறம் பாருங்க பாசிட்டிவாக நம்ம பாசி. இல்லை எனக்கு என்னென்னா, அது ஒரு கோடி பேர் இருக்காங்க சாமி. ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலே கண்ணை முடிட்டு ரெட்டையிலன்னு மனசில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க.
அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்றதுனால. கரெக்ட்லேயே அப்படின்னா நீங்களும் ஒத்துக்கிறீங்க என்னது, அதாவது உங்களோட கருத்து அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்றேன். சரி, நான் சிம்பத்தைஸ்லாம் கிடையாது சாமி, ஆனால் ப்ரையாரிட்டின்னு எனக்கு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே அழிச்சிட்டு ஏடிஎம்கே முந்திட்டு டிஎம்கே போகணுன்றாங்க. சரியா சாமி, ஆனால் என்னோட ஒப்பீனியன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே முடிச்சுட்டு ஏடிஎம்கே பிஜேபி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுமாராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களோட இவங்க கம்மி ஈவில் எனக்கு ஃபீல். அப்போ என்ன ப்ரையாரிட்டியில் நீங்கள் அழிக்கணும்னு இருக்குல்ல, நீ கம்மி ஈவில் அழிச்சு அப்புறமா பெரிய ஈவில் போகிறது வந்து உனக்கு சாத்தியம், அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் தேவை அது கிடையாது இல்லையா சாமி. ஸோ ப்ராக்டிக்கலி இல்லாமல் தியரிட்டிக்கலி, ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தால் அவனே செத்துருவான்டா, அவனே வந்து அடிச்சிங்க. அது எவ்வளோலாம் நீங்கள் சொல்லக்கூடாது சாமி. இல்லை இல்லை, அது உதாரணம் இல்லை இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா சாமி, இவ்வளோ தப்பு பண்ணி டிஎம்கே கூட ஓட்டு விடுது, ஒன்றுமே பண்ணாமல் ஏடிஎம்கே கூட ஓட்டு விடுது. அப்போ கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுட்டு தான் சாமி இருக்காங்க. இல்லை எனக்கு என்னமோ ஏதோ மந்திர தந்திரம் பண்ணி ஓட்டு போடுறான்னு எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் போய் இந்த இன்செப்ஷன் மாதிரி ஏதோ வேற ஏதோ இன்செப்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா சாமி, எப்படி சோஷியல் மீடியா அல்காரிதம்ல உங்களுக்கு தெரியாத ஒரு சில மேட்டருக்கு உங்க கைக்குள்ளேயே வராதோ, அந்த மாதிரி கிராமத்துல இல்லை ஒரு சில மக்களுக்குலாம் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற எந்த நியூஸ் எந்த செய்தி இவங்க இருக்காங்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுவாங்களா மக்களையும் பாருங்க, ஆ வருத்தப்படுவாங்கல்ல. நானே ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போறேன்னா, அது பேசிட்டு வாக்கிங் போறேன்னா. ஆமா சரி சாமி, அடுத்த விஷயம் கொடி முடிஞ்சு. ஸோ கொடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிடிச்சிருந்துச்சு. என்னது அந்தம் அந்தமா? அது வந்து அந்த பாட்டு பெருசாக பிடிச்சதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு அந்த வரிகள் விஷுவல்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அது ரெண்டு பழைய பாட்டு எடுத்து போட்டிருக்காங்க, அதையும் எடுத்து போட்டு அதையும் டீ கோட் பண்ணிட்டாங்களா? என்ன பாட்டா? விஜய் பாட்டே தான், ரெண்டு மூணு பாட்டு அதே அப்படியே வருது சாமி, வித்தியாசமே இல்லாமல் வருது. தமன் நம்ம புஷ்பா பட தமிழ் அவர் தேவிஸ்ரீ பிரசாத் இல்ல, இது தமிழ்ங்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, அதை கட்சியோட சிம்பிள் அவங்களோட டைப் இருக்கு போதாமா? அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என் கட்சி சிம்பிள் நீ எப்படி கொடியில் வைக்கலாம்? இது வந்து இங்க இல்லவே இல்லையா சாமி, இங்க இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் இறந்து போனார்ல. ஓ ஆமா 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 ஆமா, அவர் பேர் என்ன? ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் அவர் அந்த கட்சி தலைவர் தான் இருந்தாரு. ஓ, அவங்களுக்கு ரெண்டு யானை இருக்கோ? ஒரியானதான் அவங்க சிம்பிள், அப்புறம் தெரியல எனக்கு ரெண்டு யானை ஒரியானதான். சரி சரி, இருந்தாலும் அப்படி இப்படி ரெண்டு தாமரையை வச்சு கட்சி ஆரம்பிக்க கூடாதுல்ல, நான் ரெண்டு கை வச்சுக்கிறேன். கரெக்ட் கரெக்ட், அது மக்களை கன்ஃபியூஸ் பண்ணும்ல, அதனால இவங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ப்ரொபோஸ் கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் ஆயிரும்ல. ஆமாம், நிறையா சொல்லிட்டே நான் சாமி, இவங்க சொல்கிறலாம் போய் செக்கே பண்ண முடியல. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூ வந்து வாகை பூவே கிடையாது, அது வாகையில் வெற்றி வாகை கிடையாது, தூங்கு மூஞ்சி வாகைன்னு ஒன்று இருக்குது. இல்லை ரொம்ப ப்ரூவ் பண்ணி இதில் நியூஸ் சேனல்லாம் வந்துருச்சு, நீ நடுவில் வச்சிருக்கப்போ தூங்கு மூஞ்சி வாகை வெற்றி வாகை இந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது சிவப்பு கலரில் இருக்கா தான், சிவப்பு கலரில் இருக்கிறது தூங்கு மூஞ்சி வாகைதான். ஐயோ, அதை எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டில் வந்து வரிகள் வருது இல்லை, அதில் ஒரு தமிழ் எரர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாட்டு எரர்லாம் ஓகே சாமி, வாய்ப்பு இருக்கு. ஃபெவிகாலோடைய லோகோ எடுத்து போட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு, ஏன்னா அதுலேயும் ரெண்டு யானை தூக்கிட்டு இருக்கோம் நிறைய சாமி. இதெல்லாம் வந்து ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா சாமி, கூகுளு கோல்கேட்டு பெப்சி இந்த பேரோ இந்த லோகோவோ எவனுக்குமே பிடிக்குது பிடிக்கல லாஜிக் இருக்கெல்லாம் கிடையாது. ஒரு தடவை ஹிட் ஆயிடுச்சுன்னா அது என்னவா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவா முன்னாடி போயிட்டே தான் இருப்பான். இது கூட நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளலாம் நம்ம போகல. ஓ, இதுக்கு மேலேயும் இருக்கு சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு இதோ நான் பாயிண்ட் எடுத்து யோசிக்கிறேன். அவங்க அம்மா கை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்க அம்மா தொட பார்த்தாங்க, அவர் கண்டுக்காம போனார், அது ஒரு டாக்கிங் பாயிண்ட் இப்படி கச 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 கசன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு விரும்புவாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து டாக்கிங் பாயிண்ட் தானே, மக்கள்கிட்ட போய் ஏதோ ஒரு பாயிண்ட் போய் சேரும், அதை வச்சு அவன் கட்சி கொடி திறந்துருக்கான்றது தெரியும் என்ன. ஏன்னா இவங்க சரி ரைட் வாட்டவர், இதுக்கு இவ்வளோ நேரம் பேசுறதே ஜாஸ்தி தானே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மைலேஜ் கொடுக்கூடாது இல்லை இல்லை, நம்ம வேற உருப்படியாக பேசுவோம் என்ன சாமி. அதனால் இது ஒரு இவர் செயல் பண்ணதுக்கப்புறம் செயல் நல்லா இருந்துச்சுட்டு கண்டிப்பாக பேசலாம் சார். ஆமாம், இன்னும் ஆக்ஷனே ஒன்றும் வரல, ஒரு லாஜிக்கல் டிஸ்கஷனும் வரல, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பற்றியோ நேஷ்னல் அஃபேர்ஸ் பற்றியோ. ஸோ அதனால் இப்போதைக்கு அதுக்கு ரொம்ப டைம் கொடுக்குறது அவ்வளோ யூஸ் இல்லை. கரெக்ட். ஸோ இது ஒரு
முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, நீரஜ் சோப்ரா இருக்கார்ல, ஆமாம், அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கார் சாமி. ஓ, எனக்கு அவ்வளோ அதுமே அவர் மேலே ஒரு பெரிய அபிப்ராயம். அபிப்ராயம் என்னென்னா, சூப்பர் மெடலிஸ்ட் அப்படி தான், கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் கோல்டு மெடலிஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்க எவனுமே ஒழுங்காக போடல. அப்போ அங்கேயும் பார்த்து பேசுங்க சார். சரி 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 சரி. அதாவது நான் வந்து எப்படின்னாங்க, உட்காரும்போது நேராக பார்த்து பேசியே பழகிட்டோமா, அப்போ கேமரா வந்து நமக்கு திருப்பி பேசி பேசிட்டோம். நடக்கும்போது வந்து நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கோல்டுமே அப்பப்போ சொல்லுங்கள், எந்த மாதிரி கேமரா இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த ஆங்கிள் ஓகேவா, இந்த ஆங்கிள் ஓகேவா, இல்லை இல்லை நீங்கள் அவங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்க கமெண்டில் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு எப்படி கண்டுபிடிப்பேன். அப்படியே டவுன் ஸ்ட்ரைட் அப் இப்படி பார்த்து ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ரைட் லெஃப்ட், அது நான் என்ன நினைக்கிறேன்னா, சூரியன் படும்போது ஒரு ஆங்கிள், சூரியன் படாத போகிற ஆங்கிள் இருக்கு, ஏன்னா வரம்பு கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அப்படியே நாங்கள் ரிவர்ஸ்லேயே போகிறோம், விட்டுட்டு போயிட்டா சொல்லுங்க. ஸோ நீரஜ் சோப்ரா வந்து அடுத்த ஒரு ஜாவலின் த்ரோ காம்படிஷனில் பங்கெடுக்க போயிட்டார். ஓஹோ, மெடல் ஜெயிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ண போயிட்டார், ஏன்னா அவர் 90 மீட்டர்ஸ் தாண்ட முடியல. பாகிஸ்தான்கார 93 மீட்டர்ஸ் போயிட்டான். ஆனால் அந்த பாகிஸ்தான்கார் அவ்வளோ பெருசாக இருக்கான் சாமி, பெருசாக இருக்கான், அன்எக்யூப்டாக இருக்கான் சாமி, ராவாக இருக்கான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி 1952 ஒலிம்பிக்ஸில் ஷூ போடாமல் ஃபுட்பால் விளாண்டுமோ அது மாதிரி அவங்க போயிருக்காங்க சாமி. எனக்கு நம்ம ஷூ போடாமல் ஃபுட்பால் விளாண்டோம்னு தெரியாது. எனக்கு இந்த மைதான் படம் வந்து நான் அப்பா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஓகே, அதில் வந்துட்டு ஷூவே போடாமல் இந்தியன்ஸ் போய் படி கேவலமாக தோக்குறாங்க 10-1. அப்போ எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அடுத்த இதில் வந்துட்டு ரஹீம்னு ஃபுட்பால் கோச், இந்தியன் கோச், அவர் செம்மையாக ட்ரெயின் பண்ணி 4th ரேங்க் கொண்டு வந்துடுறாரு ஒலிம்பிக்ஸ்லேயே, ஆஸ்திரேலியாவே அடிச்சிடுறாரு. என்ன சார் சொல்லுங்க, ஒலிம்பிக்ஸ்லேயே ஃபுட்பாலில் 4th? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்சே வந்து ஆஸ்திரேலியாவோட, ஆஸ்திரேலியா செம கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளோட மெயின் பிளேயரை வந்து அவனுக்கு ஷூலேஸ்லாம் போடுற அளவுக்கு இன்சல்ட்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் உள்ள மேட்ச்சில் போய் நம்ம பசங்க அடித்து துவம்சம் பண்ணி ஆஸ்திரேலியாவை 7-1 or 0 ஆக்கி தோத்துடுறாங்க. ஆஸ்திரேலியா இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஹிஸ்ட்ரியிலே இல்லையா சாமி? ஆமாம் சாமி, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நமக்கு தெரியல, சாரி, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை. மோடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படங்களே வருது. இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கடைசியில் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இது வந்து ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா தோக்க முடியுமா ஃபுட்பாலில்? ஆஸ்திரேலியா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டாப்பு ஃபேட்னால, இதனால தான், லக்னால தான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நாங்கள் தோத்துட்டோம், அப்படியெல்லாம் உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா அவர் ரீமேட்ச் வச்சுக்கலாம்னு ப்ரெஸ் மீட்டில் மேட்ச் முடிஞ்சோடனே ஓப்பனாக ஆஸ்திரேலியன் கோச் கேட்குறாரு. அப்போ எல்லா மீடியாவும் வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால் கோச் ரஹீம்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரீமேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு. நான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன் சாமி, ரஹீம் என்ன சொல்ல போகிறாருன்னு. திரும்பிட்டு வா பார்த்துக்கலாம் ஒண்டி கொண்டின்னு சொல்லுவாரா, இல்லைன்னா ஏதாவது பஞ்ச் லைன் இருக்கு மாதிரிலாம் பார்த்தா அவர் ஒன்று சொல்லியிருக்காரு சாமி, போன ஒலிம்பிக்ஸ் மேட்ச் ரீமேட்ச் வைப்போம் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரே ஒருத்தனை வந்து சாக்ஸ் ஷூ லேஸ் போட வச்சு இன்சல்ட் பண்ணதுக்கு 7-1 தோத்துருக்குற, இப்போ நீ எங்கள் ஃபுல் டீம் இன்சல்ட் பண்ணியிருக்கிற, இப்போ என் பசங்க செம்ம கண்டு இருக்காங்க, நிஜமாக சொல்லு நான் ரெடி, ரீமேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு சாமி. முடியாது, அப்படியே எந்திரிச்சு போயிடுறா சாமி, சைலண்ட் ஆயிடுறான். இதெல்லாம் இதுதான் வந்து அஜய் தேவ்கனா? ஆ ஆமாம் சார், ஆமாம் சாமி. இந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாமி. தமிழ்லையா? ஆ தமிழில் இருக்குது சாமி, தமிழில் இருக்குது சாமி, ஆறு மாறாக இருக்குது சாமி. அது சொல்லணும் சாமி, நான் அந்த இதுவும் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் சாமி, சந்து சாம்பியன். ஆ சந்து சாம்பியன், சந்து சாம்பியன் கொட்டி கிடக்கு சாமி. இப்போ இந்த 2014 அப்புறம் வந்து ஒரு 100 மூவி எடுத்துடலாம் சாமி, இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் தப்பா தப்பா தப்பான்னு விழுந்துட்டு இருக்கு சாமி. இவங்க இந்தியன் 2 வந்து ஒரு நல்ல படம், இது இது பேட்ரியாட்டிசம் வளர்க்கக்கூடிய படங்கள் இது. அவன் என்னமோ ஒரு சை, அதை பற்றி பேசாதீங்க சாமி, சார் மன சங்க போதே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப எனக்கு வந்து பரிதாபங்கள், நல்ல ஒரு பரிதாபம் கிடச்சிச்சேன்னு சந்தோஷமாக இருக்கு. அதுதான் எனக்கு, அதேதான் ஹாப்பி. ஆ சரி சாமி, அந்த நீரஜ் சோப்ரா போய் சொல்லிட்டு அவர் வந்து ஒலிம்பிக் முடித்த உடனேயே சாரியும் தெரிவித்தார், சாரி என்னால் கோல்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்படியே நண்டி தாண்டாக ட்ரை பண்ணுறேன்னு பண்ணிட்டு ஜிம்முக்கு உடனே போன வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஓஹோ, ஒருத்தன் ஜெயிச்சுட்டு இப்படி உடனே வேலை பார்க்க போயிட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ லெஸ் தான் நம்ம அடுத்த காம்படிஷனில் போயிட்டு ஒலிம்பிக்ஸ் எவ்வளோ தூரம் வீசினாரோ அதை முந்திட்டார். ஓ சூப்பர், செகண்ட் ரேங்க், செகண்டு இப்போ சில்வர் மெடல். ஸோ கோல்டு யார் வந்தா? பாகிஸ்தான்காரன். அதே அடுதே ஆளுதானே, இங்கே தெரில எனக்கு, இங்கே யார் கோல்டு வந்தான்னு சொல்லிட்டு. அங்கே ஒலிம்பிக்ல நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், இந்த பாகிஸ்தான்காரன் இவரோட ஒரு 1.5 அடியோ 1 அடியோ கூட இருக்கா சாமி.
அவன் சொல்லியிருக்கானா, நான் பிசிக்கலாக ஒன்றை விட பெருசாக இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கானா சாமி. அவனை பற்றி சாமி பாசிட்டிவ் இமேஜ் வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க சாமி. ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் மேலே பாசிட்டிவ் வேண்டாமா பாகிஸ்தானில், அவங்களுக்கு பாகிஸ்தான் மேலே பாசிட்டிவ் இமேஜ் வேணும், அதனால இவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவன் மேலே பாசிட்டிவ் இமேஜ் வரலாம் அவனுக்கு ஆசை இல்லை. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா சாமி அவன் இப்போ முஸ்லீம்ஸ்க்காக ஜெயிக்கணும் அந்த மாதிரியே நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. அதாவது அவ்வளோ ஒன்று க்ளீன் இமேஜ் கிடையாது. ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஓகே, நல்ல பர்சனாக தான் இருக்கான். ஏன்னா எனக்கு அவனோட ஒரு ட்ரேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒலிம்பிக் மேட்ச் பார்த்தேன், லைவாக பார்த்தேன். ஓகே, நம்ம ஜியோவில் வந்து லைவாக போட்டிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி ஜியோவோடைய பாராட்டையும் சொல்லணும், அம்பானிக்காக இல்லை. ஏன்னா மொத்த மேட்சையும் லைவாக காமிச்சிருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம எல்லா ஈவெண்ட்டையும், எல்லா ஈவெண்ட்டையுமே, இது வந்து ஆன்லைன்லாம் சாத்தியமே இல்லை. இப்போ டிவின்னு வச்சுக்கோங்களேன், அவன் டிவியில் அட் டைம் எவ்வளோ தான் காமிக்க முடியும், ஒரு மேட்ச் காமிக்கலாம், இல்லை பாதி ஸ்க்ரீனை பற்றி ரெண்டு காமிக்கலாம். இப்போ 15 மேட்ச் லைவாக காமிக்கிறான் இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் போட்டுன்னு சொல்லிட்டு. அதில் செகண்ட் த்ரோலே அவர் 93 போயிட்டார். யார்? பாகிஸ்தான்காரன். வேறு யாரும் 90 கிராஸ் பண்ணல. நீரஜ் சோப்ரா 90 கிராஸ் பண்ணல. ஆனால் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா அதுதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட். அதாவது ஒலிம்பிக்ஸில் வேர்ல்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவனாலையும் தொட முடியல. நீரஜ் சோப்ரா ட்ரை பண்ணிட்டாரு, நீரஜ் சோப்ரா செகண்ட் ரேங்க் பண்ணிட்டாரு. ஆனால் நீரஜ் சோப்ரா பின்னாடி இருக்கவே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கான். இப்போ நீரஜ் சோப்ரா திரும்பி ட்ரை பண்ணிட்டே இருக்கார் அவனை முந்தணும்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிஞ்சிருச்சு சரியா சாமி. எல்லாருக்கும் 6 சான்ஸ், எல்லாருக்கும் 5 சான்ஸ் முடிஞ்சு. 6 சான்ஸ் யார் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுருங்க அவங்க தான் கடைசியாக போடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 6 பேர் வந்து எப்படின்னா ரேங்கிங் படி போடுவாங்க. அப்போ நீரஜ் சோப்ரா தான் லாஸ்ட் போடுவார். செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் ரேங்கிங்கோ அது படி போடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ 6th ரவுண்டில் வந்து இந்த பாகிஸ்தான்காரர் லாஸ்ட் போடுறான், நீரஜ் சோப்ரா செகண்ட் லாஸ்ட். ஓகே, இப்போ நீரஜ் சோப்ரா மட்டும் 93 தாண்டலைன்னா இவர் கோல்டு மெடல். இந்த 6 சான்ஸே தேவையில்லை, ஏன்னா பெஸ்ட் ஆஃப் 6 எடுத்துக்கிறாங்க. புரியுது புரியுது. போட்டு முடிச்சாச்சு, நீரஜ் சோப்ரா போடல. எவ்வளோ கேப்னா 4 கேப்பு, 4 கேப்பு, 12 கேப்பு. சரி, அதெல்லாம் ரொம்ப சாத்தியமே இல்லை, அவங்க ஒரு அடியே தொட முடியல. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1வது சான்ஸ், 2வது சான்ஸ் தாண்ட 6வது சான்ஸில் வந்து உங்களுக்கு கையெல்லாம் வலிச்சிரும், தோள்பட்டிலாம் வீக் ஆயிரும். சரி, அப்போ 6வது சான்ஸில் உங்களால் பீட்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன்னா 5வது சான்ஸ், அதாவது 6வது சான்ஸ் நீரஜ் சோப்ரா முடிச்ச உடனே மேட்ச் முடிச்சிருவாங்க. கோல்டு தெரிஞ்சப்பறம் எதுக்கு திரும்பி ட்ரை பண்ணு, வேஸ்ட் தானே. ஆனால் 6வது சான்ஸ் அவன் எடுத்தான் சாமி. ஓ, ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு. ஏன்னா என்ன தெரியுமாச்சு, எவ்வளோ கேப் இருக்குது, என்னது கேப்லாம் கிடையாது, அடுத்தடுத்த ஒரு 1-2 minutes. ஓ சரி. பெரிய ஒன்றும் கேப் இல்லை பெருசாக. சரி சரியா சாமி. 93 போட்டான்ல அந்த பாகிஸ்தான்காரரு, அதுக்கப்புறம் பாக்கி இருக்க 4 பக்கத்துலேயே போகல. 80 meters, 70 meters இப்படி போட்டிருந்தார். அப்போ எல்லாருக்கும் என்ன மனசில் டவுட் வந்துருச்சு, ஏதோ ஒரு தடவை அடிச்சிட்டான் போல, தெரியாதனமா ஒரு குருட்டுத்தனமாக காட்டுத்தனமாக வீசான் இந்த பாகிஸ்தான்காரர். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 5 ஒரு தடவை 93, ஒருத்தர் 93 அப்படி இருந்தால் பரவாயில்ல. அந்த ஒரு தடவை மட்டும் 93, பாக்கிலாம் 70 குறைச்சி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அவனுக்கு முடியல, எனக்கு அவனை பார்த்தா வேணும்னு குறைச்சி போட்ட மாதிரி தெரியல. சரி, ஒலிம்பிக்ஸில் குறைச்சி போட்டு தேவையில்லை சாமி, இருக்கிறதே ஒரு சான்ஸ். ஏன்னா அவனோட பாயிண்ட் தானே கூட போகுது. கரெக்ட் அப்படின்னு நினச்சேன். அப்போ எல்லாருக்குமே எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. ஏன்னா இவன் வந்து ஒரு குருட்டாம் போக்கில் அடிச்சிட்டான் போல, காட்டுத்தனமாக ஊதி கோல்டு அடிச்சிட்டானே நினச்சிட்டேன். லாஸ்ட் சான்ஸ் 90 தாண்டிட்டான் சாமி. அது அப்படியே அந்த க்ரௌடு, அந்த ஒலிம்பிக்ஸ் க்ரௌடுக்கே ஒரு எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ் அவன் மேலே கூடிடுச்சு. ஏன்னா அவன் லாஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும். அந்த ட்ரைட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இவங்க வேணும்னே ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு இவங்க நினச்சாங்கன்னா, யார் மேலேனாலும் பாசிட்டிவ் இமேஜ், யார் மேலேனாலும் நெகட்டிவ் இமேஜ், மீடியா தானே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு செய்தி சாமி. மோடிஜி வந்து உக்ரைன் போயிருக்காரு. நானும் கேள்விப்பட்டேன் சாமி, அது ஒரு பயங்கரமான மெசேஜ் சாமி. ஓஹோ, உக்ரைனோட பழைய பிரசிடென்ட். யாருமே இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கண்ட்ரி ரஷ்யாவுக்கும் போயிட்டு உக்ரைனுக்கும் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி. ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது சாமி, பேசவே மாட்டாங்க சாமி. ஏதோ ஒரு காட்ஃபாதர் இமேஜ் இருக்கு சாமி. ஆமாம், நாட்டுக்கு அதான் இல்லை, உலகத்தில் ஆமாம் ஒரு பிக் பிரதர்னு அங்கிள்னு ஆயிங்க சாமி அமெரிக்காவை. நான் எப்படி நம்ம பார்க்குறேன் சாமி, விதுரர் மாதிரி பார்க்குறேன் சாமி. அதாவது இவங்க பவர் மாதிரி பார்க்குறேன் சாமி. ஏன்னா ரெண்டு பேருமே இவர்கிட்ட வர்ற சுச்சுவேஷன் வரும்னு எனக்கு தோணுது சாமி. இது இப்போ ஏன் நான் ஏன் சொல்றேன் சாமி, நம்ம பவர்ஃபுல்னு அமெரிக்கா நினைக்கல, சைனாவும் நினைக்கல, ரஷ்யாவும் நினைக்கல, இஸ்ரேலும் நினைக்கல, அதாவது அவங்கள விட. ஆனால் நல்லவன் எல்லாரும் நினைக்கிறாங்க சாமி. இவன் நியாயவான், இவன் வந்து பின்னாடி போய் முதுகில் குத்துறவன் கிடையாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு தெரியுது. பெரிய ஸ்டேட்மெண்ட் சாமி இது. ஏன்னா திமுறா தான் நடந்துக்கிறாங்க நம்மகிட்ட. இப்போ அமெரிக்கா யாரும் நடக்கலை, அமெரிக்காலாம் பயங்கர திமுறை நடக்குது சாமி. அமெரிக்கா ஓகே, அமெரிக்கா திமுறை நடக்கும், ரஷ்யாவுமே
சைனா கூட போய் கொஞ்சி குழவாடுது சாமி. அதெல்லாம் இன்டைரக்டா இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்குது சாமி, அதுல ரஷ்யா அகைன்ஸ்ட் இஸ்ரேல். சரியா சாமி? அப்ப நம்ம வந்து இஸ்ரேல க்ளோஸா வைக்கிறோம்னா அவன் அப்படிலாம் வச்சுக்கிறது இல்லை. நம்ம ரஷ்யாவுக்கு சைனாக்கு நம்ம கோவம் இருக்குன்னா அவன் சைனாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட சண்டேனா அமெரிக்காக்காரன் பாகிஸ்தானோட பயங்கர க்ளோஸாக இருக்கான். அதனால நம்மளை அவங்க என்ன பண்ணுறதுன்னா நம்மளை திமுறாக தான் நடத்துகிறாங்க. ஆளாளுக்கு அவனுக்கு பிடிச்ச டைப்பில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஆமாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் வந்து பேசும்போது நீ என்ன ரெண்டும் போகிறேன்றாங்க. இப்போ எல்லாருக்குமே மோடி நினச்சா இந்த போரை நிறுத்தலாம். ஓஹோ, இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு உக்ரைன் போறதுக்கு. இவன் என்ன பண்ணிருக்காங்க, கிரிமியான்னு ஒரு ஊர் இருக்கு, அது ரஷ்யாவோட பங்கு, ரஷ்யாவோட பார்ட்டா இருந்தது. இதுவே நிறைய பேர் சண்டை போடுவாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டை வந்து என்னாச்சு சாமி, இங்க பார்த்து பேசுங்க. சாரி சாரி, அந்த பார்ட்டை வந்து உக்ரைன் இருந்து ரஷ்யா எடுத்துக்குது. ஓகே, யார் பீரியட்ல? ஒபாமா பீரியட்ல. இதே மாதிரி போர், இப்போ உக்ரைன் போர் மாதிரியே நடந்து உக்ரைன்ல இருந்து கிரிமியா வந்து ரஷ்யாவோட அனெக்ஸ் ஆயிருது. ஓகே, அப்புறம் இவங்க சம்மாடி அடிக்கிறாங்க ரஷ்யா வந்து உக்ரைனை. சரி, அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜிபிஎஸ் லொக்கேட் பண்ணி எங்கே பவர் கிரிட் இருக்குன்னு பார்த்து அங்கே பெருசாக அடி அடிச்சிடாங்க. இவங்க ரொம்ப நாள் கரண்டே ஒர்க் ஆகாத போல். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் அடிபடும் போல். ஃபாரின் ஆளுங்க யாரும் ஹெலிகாப்டர் போக மாட்டாங்க போல். ஓகே, ஏன்னா போர் நடந்துட்டுருக்கு, அடி விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ட்ரெயினில் தான் போவாங்கன்னா. ஓகே, ட்ரெயினில் போகும்போது இவங்க கரண்டை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ டீசல் இன்ஜினுக்கு மாறிட்டாங்க. டீசல் இன்ஜினுக்கு மாறி ஒரு பயங்கர லக்ஸுரியான ட்ரெயின், டீசல் ட்ரெயின். ஓகே, ஸ்பெசிஃபிக்கலி எதுக்காகனா ஃபாரின்ல இருந்து பெரிய பவர்ஃபுல் ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள உக்ரைனுக்கு பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக. சரி, அந்த ட்ரெயின்ல தான் மோடிஜி போக போறாரு. டென் ஹவர்ஸ் ஜேர்னி. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சாமி. மோடிஜியோட 1 hour இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு எல்லாம் ஈவென்ட் புக் பண்ணிருக்காங்க. ஒரு லிங்கன் லாயர்னு ஒரு படம் ஒன்று இருக்கு, ஒரு வெப்சீரிஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த ட்ரெயின் அண்ணன் வந்து ஒரு ஆஃபீஸா மாத்தி 7 hours ஃபுல்லா வேலை பார்த்து தான் போவாரு. இந்த மீட்டிங் வந்து 7 hours சாமி. ஓகே, அதுக்கு இவர் ட்ராவல் பண்ணுறது 23 hours. அதாவது போக வர, இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் நார்மல், சென்னைக்கு போகிறோம், பெங்களூர் போகிறதான்னு பண்ணுறோம். அவர் பண்ணுறாருனா நம்மளை மாதிரி ஆளுங்களே அப்பப்போ ஃபாஸ்ட்டு ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு இருக்காங்க சாமி. இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவரோட ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ ப்ரீஷியஸு. ஸோ 23 hours ட்ராவல் பண்ணி இவர் போகிறது யாருக்காக போகிறாருன்னா உலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு வேர்ல்டு பீஸ், அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு பெனிஃபிட், இந்தியாவுக்கு ஒரு இமேஜ் பில்டிங், பயங்கரமான ஒரு சாமி. 10 நேரம் பஸ்ஸில் போவான். இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் போயிருக்காரு ட்ரெயின்லேயேவா? இல்லை, அங்கே போனால் இப்படி தான் போகணும். ஓ, ட்ரெயினில் இப்படி நிறைய பேர் போயிருக்காங்களா? ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் டாப் லீடர்ஸ். மற்ற எல்லாருமே ட்ரெயின் தான் சாமி. ஓ சரி சரி, உயிருக்கு பயம் இருக்கிறனால ட்ரெயினில் வந்துருக்கோம். அப்புறம் வந்து இந்த எவாக்குவேஷனு எல்லாமே ட்ரெயினில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு சொல்கிற மாதிரி ஏரில் ட்ராவல் பண்ணால் ரிஸ்க்கு. ஓகே, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இல்லை. அப்போ இது பர்டிகுலராக இது ஒரு ட்ரெயின் போல், டீசல் இன்ஜின் ட்ரெயின், சோஃபிஸ்டிகேட்டட் ட்ரெயின். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஓகே, ஸோ 10 மணி நேரம் என்ன சாமி? ஃபாஸ்ட்டே 10 மணி நேரம். ஆமாம், தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போலாண்டு போயிட்டு, ஓகே, மோடிஜி வந்து ஒரு ஒரு கண்ட்ரி போயிட்டு அந்த கண்ட்ரி பற்றி விவரிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது சாமி எப்படி விவரிக்கிறாருன்னு சொல்லிட்டு. போலாண்டு போயிட்டு, மை டியர் ஃப்ரெண்டு, மை என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போடுறாரு. இப்போ டிப்ளமசி படிக்க படிக்க ஒரு வார்த்தைக்கு எப்படி அளந்து மெசேஜ் கொண்டுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு அறிவில்லாதவன்ட்டு என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கத்துன்னு கத்துவோம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு. கரெக்டாக சாமி? கரெக்ட், அடிப்போம். கொஞ்சம் புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா கத்த தேவையில்லை. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி இப்போ தான் தெரியுது. நீ வேர்ல்டோட டாப்புக்கு போயிட்டா, ஒரு கண்ட்ரியோட டாப்புக்கு போயிட்டா, அவங்க இருக்கிற டாப் பிரெண்ட்ஸு, அவங்களுக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லினாலே ஒரு மெசேஜ். ஓ, நீ வந்து ஒரு ஸ்மைலி போடலாம் ஒரு மெசேஜ். ஓகே ஓகே ஓகே, நீ ஃபோட்டோ போடாமல் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் போட்டால் ஒரு மெசேஜ். ஆனால் யாருக்காவது வந்து ஃப்ரெண்டுன்னு போடாமல் மெசேஜ் அனுப்பியிருக்கிற? இப்போ பங்களாதேஷில் புதுசாக ஒரு பிரைம்ஸ் வந்திருக்காரு, நோபல் பிரைஸ் வின்னர். ஓகே, இப்போ நோபல் பிரைஸ் கொடுத்தது அமெரிக்காக்காரன். அப்போ இவரை உட்கார வச்சது அமெரிக்காக்காரன். சரியா சாமி? அவங்க வேணும் டிஸ்டிபிளேஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்கன்றது பரவாயில்ல, எல்லாரோட கருத்து. அர்ராவ் கோசாமியில் அதை வச்சு கிளி கிளி வச்சிட்டேன். ஓகே, அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு அவர் பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்ற அப்புறமா. ப்ரொஃபஸர் ஒழுங்காக இருக்கணும், ப்ரொஃபஸர் அப்படின்னு போறாரு. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஒன்னே போடல, பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் போல. நீ தேர்வு எடுக்கல, இல்லை மக்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கல. கரெக்ட் கரெக்ட், கவுத்திட்டாங்க, நீயா உட்காந்துருக்க சாமி? இதெல்லாம் சம மேட்டர் சாமி. ஆமாம், டிகோட் பண்ணிட்டாங்க இல்லை இதெல்லாம். ட்விட்டர்ல இருக்கிறவங்க டிகோட் பண்ணுவாங்க. ஆஃப் கோர்ஸ், இப்போ நம்ம பால்கி சர்மா மாதிரி, பால்கி உபாத்யாயா, அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தி கிரேட். ஸோ
இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், நீ அவங்க கிட்ட வந்து இப்படி சொன்னாலே போதும், கரெக்ட், அவ்வளோ டாப்பில். அப்புறம் அவங்களுக்கு புரியலனாலும் யாருக்கு புரியணுமோ புரியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர்னு போடுறது, மைனாரிட்டி சேஃபாக பார்த்துக்கோங்க, பர்டிகுலர்லி ஹிந்துஸு, இதெல்லாம் நீ சொன்னாலே போதும். அப்போ நம்ம தான் சம்டைம்ஸ் டிப்ளமேசி புரியாமல் இருக்கும்போது, இல்லைன்னா அந்த லெவலில் இருக்க கம்யூனிகேஷன் புரியாமல் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்காரு இவர், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் லெவலில் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஆனரபிள் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் எதுவுமே போடாமல் வெறும் ப்ரொஃபஸர்னு போடுறதே வந்து செருப்படி தான் மெசேஜ். இதில் தான் எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் அந்த போஸ்ட்டுக்கு போகும்போது இங்கே ரோட்டில் கத்துற மாதிரி கத்திகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அப்போ அது என்னென்னா நெகட்டிவாக தான் போய் சேரும். ஏன்னா நீ போய் ஒரு நல்லா இருக்க வந்துட்டு போய் கத்துனேன்னா அது நெகட்டிவ் இம்பாக்ட் தானே. அப்புறம் இன்னொன்று, இது வந்து அஃபீஷியலாக அவமானப்படுத்தின மாதிரியும் அவனுக்கு கணக்காகாது. ஆமாம், இது வந்து என்ன சொல்கிறது, இன்டைரக்டாக சொன்ன மாதிரியும் அவங்க கணக்கு. சோர் ராமசாமி வந்து துக்ளக்னு ஒரு படம் எடுத்துகிட்டு போகிறேன், அதில் சொல்லுவார், யாரும் அடிக்காதீங்க, அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க, யாரும் சட்டையை கிழிச்சிடாதீங்க, சட்டையை கிழிப்பாங்க. அவர் ஒரு மகான் சாமி, அவரை டீகோட் பண்ணும் சாமி, அவரை பற்றி படிக்கலாம் சார். அவரோட லாஜிக் எடுத்து ஒரு ப்ராப்ளமை எப்படி அவர் அணுகிறாருங்கிறத ஃபார்முலா பண்ணிடணும் சாமி. ஏன்னா மக்களுக்கு போய் ஒரு சோட அவரோட அப்ரோச்சை வந்து டீகோட் பண்ணி ஃபார்முலா பண்ணி நம்ம கேப்சியூல கொடுத்துட்டோம்னா, நம்ம ரிவ்யூ எழுதுறவங்க டிஸ்கஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் எந்த சைடு வேணால் இருந்துட்டு போடும் சாமி. அட் த எண்ட் ஆஃப் த டே, ஆஸ் அ கம்யூனிகேஷன், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மெசேஜ் டெலிவரர், சோ வந்து மாஸ்டர் பீஸ் சாமி. ஆமாம், அதை டீகோட் பண்ணால் அந்த கம்யூனிகேஷன் வேர்ல்டுக்கே அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் சார், ஒரு ஜேர்னலிசம்க்கும் சாமி. இப்போ நம்ம பாலிடிக்ஸ்னால் இது ஒரு இது ஜேர்னலிசம் சொல்லக்கூடாது சாரி, பட்டு ஒரு ஓரத்தில் ஒரு 1% 0.5% நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, பால் ஜேர்னலிசம் பண்ண வேண்டிய வேலைகளில் ஒரு 1% 0.5% இல்லை 0.1 0.001% பண்ணுறோம். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ இருக்கு சாமி, தந்தி டிவியில், புதிய தலைமுறையில் சோவா. ஆமாம், சோ ஏகப்பட்ட இன்டர்வியூ இருக்கு சாமி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் 18 வயசு ஏதோ ஒன்று ஒரு ட்ராமா இங்கிலீஷ் ட்ராமா பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் கதை வந்து இன்டர்வியூ எடுப்பான். ஆமாம், ஃபுல்லி இங்கிலீஷ் இன்டர்வியூ அவர் பண்ண ட்ராமாவும் இங்கிலீஷ் ட்ராமா. ஆமாம், பயங்கர பல பல பலன் இருப்பார், ஒரு ஜோஷாக இருப்பார். ஏன்னா இப்போ எனக்கு கண்ணமொழி ஷோ அப்படின்னு ஞாபகம் வந்தால் அவர் கடைசி துக்களத்தில் வந்து இருமிட்டே பேசினது. இதான் பார்த்தா மீசியெல்லாம் அதே மாதிரி தான் இருப்பார். போறேன் அதை மக்கள்கிட்ட வந்து எனக்கு எது நல்லது மக்களுக்கு நினைக்கணும்னு அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சாமி. அது ஒரு ஜேர்னலிசம் மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள் இருக்குது ஜேர்னலிசம்க்கு, நடுநிலைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொய்யை பொய்ன்னு சொல்லி காமிக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒருத்தன் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் மழை பெய்யலேன்னு சொல்லுவான். ஜேர்னலிசமோட வேலை வந்து இவர் மழை பெய்யுதுன்னு சொல்கிறார், இவர் மழை பெய்யலேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறது வேலை கிடையாது. ஜன்னலை திறந்து பார்த்து மழை பெய்தியா இல்லையான்னு சொல்லணும். நிறைய அப்போ அதை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ரியல் லைஃப்பில் வாழ்ந்து காமிச்சு சொல்லியிருப்பார். எனக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் வந்து அவர் அவரும் இப்போ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார் சாமி. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் மாறுது சாமி. ஓகே, அவர் காலகட்டத்துக்கு ஒரு சில இது ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, அடுத்தடுத்தவங்க காலகட்டத்துக்கு ஒன்று வேறு ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறதே 5 கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிருது இல்லை, ஜேர்னலிசமத்தோட டெஃபினேஷனே மாறி இருந்து சாமி. கரெக்ட், என்ன அந்த ஏதோ சொன்னாங்க, அவர் தானே சொன்னார், இது சோ தானே சொன்னார், லஞ்சத்தை வந்து நான் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து லஞ்சமா அனௌன்ஸ் பண்ண போறேன், இவ்வளவு லஞ்சம் இல்ல சாமி. அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா, அந்த மாதிரி எவ்ரி சிஸ்டம் கேன் ஆல்சோ ஹாவ் அ செகண்ட் லைஃப். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும் தோணுது சாமி. அமெரிக்கால இங்க இருந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் போறான், ஒரு சின்ன பையன். ஓகே சரி சாமி, அவன் பேர் கூட அகிலேஷ் சர்மாவோ ஏதோ.
அவன் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போகிறான். ஓகே. சாப்பிட போயிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்டோட சாப்பிட போகிறான். ஓகே. $50 வந்து பில்லு, $45 பில்லு. $45 எவ்வளோ ரூபா? ஒரு $3,800. சரி. அவன் $50 கொடுக்குறான், $50 ஒரு $4,000 கொடுக்குறான். சரி. வெயிட் பண்ணுறாங்க. அந்த சர்வர் ஒரு லேடி சர்வர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போயிட்டாங்க. இங்கே கூப்பிட்டு அந்த $5 மீதி எங்கே அப்படின்னு கேட்குறான். நான் வந்து டிப்புப்பா அப்படின்றான். டிப்புனு நான் கம்பல்சரி அவங்களுக்கு தரணுமா அப்படின்னு கேட்குறான். அந்த மாதிரி பேசாமல் அப்படி எடுத்து போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு 20% நம்ம வந்து டிப் கொடுக்கணும், நீ $5 தான் கொடுத்துருக்க, விட்டு வா அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்டு போயிடுறான். இதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்வீட்டை போடுறாரு, அந்த பையன் சின்ன பையன், சரியா சாமி, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, மில்லியன் ஃபாலோயர்ஸு, என்னமோ பண்ணுறான், என்ன ஏகப்பட்டே இருக்காங்க சார். இவ்வளோ சொல்லக்கூடாது சாமி, தெரில. நம்மளோட டெஃபினிஷன் படி ஒருத்தர் வளர்ந்தவனுக்கும் இல்லை இல்லை, நான் குறைச்ச சொல்ல, எந்த ஃபீல்டில் அவன் சாதிச்சான்றது தெரிலன்றான். இல்லை இல்லை, இப்போது அவன் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் பெரிய சோஷியல் மீடியான்னு சொல்கிறேன், அது கேமிங்லையா பாலிடிக்ஸ்லையா எதுலன்னு தெரியலன்றதை சொல்கிறேன். சரி, குறைச்சலாம் மதிப்பு இல்லை. என்ன சாமி, இந்த இவர் இருக்கிற அண்ணா டிவியேஷன் தான், இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு திரும்ப நான் வந்து அந்த அமெரிக்கன் பையன் கதைக்குள்ளே வந்துடுறேன். அண்ணாமலை எனக்கு அகைன்ஸ்டாக கோயம்புத்தூரில் ஒருத்தர் போட்டார், சிங்கை ராமச்சந்திரன் சொல்லிட்டு. எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் எது சொல்கிறீங்க? பார்த்துட்டீங்களா? அதை 19 மில்லியன் இல்லை, பெங்களூருக்காரன். ஆ, அந்த பையனா? நீங்கள் கதையை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சரியா? அது சிங்கை ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருப்பார், இப்போ ரீசெண்டாக அது வைரலாக போயிட்டுருக்கு. ஓ, ஓகே. நீரஜ் சோப்ரா பற்றி. ஓகே. எல்லாமே வாழ்க்கையில் முக்கியங்க, எதுவுமே குறைச்சிட போடக்கூடாதுங்க. இப்போ நான் ஒரு சின்ன பையனை கூப்பிட்றேன், இதுக்கெல்லாம் வந்து ஏஐயில் பீரோல் போட்டு அவன் பேசியிருக்கான். சரி, அதான் பேசியிருக்கார். சரியா சாமி, அவள் வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த குச்சியை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவனை தூக்கி போடுறான், இன்னும் நல்லா தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நல்லா தூக்கி போடுறான், இப்படியே வருஷ கணக்கில் தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலு. இப்போ நீரஜ் சோப்ரா என்னங்க பண்ணுறாரு? போகிறான், குச்சியை தூக்கி போடுறான், இதில் ஒரு மேட்ரா. ஆனால் நீங்கள் எதை பண்ணாலும் நல்லா பண்ணீங்கன்னா, அப்படியே ஒரு ஸ்பீச், மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதை எல்லாரும் கிண்டி பண்ணி இந்த வடிவேல் வந்து ஏழை இறங்க பார்ப்பாரு, அந்த மாதிரிலாம் போட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு தூக்கி போட்டிருக்காரு ஒலிம்பிக்கில், வேற என்னங்க பண்ணுறான் அப்படின்னு அவர் கேட்குறாரு மக்கள்கிட்ட. குச்சியை தூக்குறா, தூரமாக போடுறான், அவ்வளோதானுங்க அப்படின்றான். சரியா சாமி, அந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது என்ன பேர் என்ன என்னங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சு எனக்கு, அதான் ஞாபகம் வந்துச்சு. சரியா? ஸோ வாட் எவர், அந்த மாதிரி அப்படி ட்வீட்டு போட்டாச்சு, போட்டு பயங்கர வைரல். சரியா சாமி, இந்த யூடியூப்பு இதுக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டருக்கு என்ன வித்தியாசம் சாமி? இது கான்வர்சேஷன் நடக்குது, யூடியூப்பில் வந்து கான்வர்சேஷன் நடக்கிறது இல்லை, விசிபிலிட்டி தான் வருது. ஆமாம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒன் சைடடாக இருக்குது எல்லாத்துலேயும். ஆனால் ட்விட்டரில் மட்டும்தான், ஃபேஸ்புக்கும் இதே மாதிரி தான் சார் கான்செப்ட்டு. ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் என்ன பண்ண முடியுது, அந்த கோட் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ் தனியாக கொண்டு போகிறதுங்கிற கான்செப்ட் இல்லை, கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ட்விட்டரில் வர மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு ஓப்பன், இப்போ கொஞ்சம் பங்களாதேஷ் அப்படி நடந்து தான் பெருசாக பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஃபேஸ்புக் காலத்தில் இருக்கிறாங்க. இல்லை, நான் எப்படி சொல்கிறேன்னா, டெக்னாலஜி சேம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இந்த கண்டென்ட்டை உங்கள் செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ட்விட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்களை அவங்களோட ஃபாலோயர்ஸ் கிட்ட போட்டு திட்டுறது, சப்போர்ட் பண்ணுற கொண்டு போகும்போது அது வைரலாகி வெடிச்சிருது. இது எவ்வளோ பேர் இந்த ட்வீட்டை பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்ட 5 கோடி பேர் பார்த்துருக்காங்க இந்த பையன் சொன்னதை. இப்போ சொன்னதை சரியா சாமி? ஓகே. இதில் மெஜாரிட்டி ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ், இந்தியன், நீ பேச இந்தியாக்கே போடா. ஓகே, அங்கே ஆ உனக்கு ஒருவேளை இது கொடுக்க பிடிக்கலன்னு நீ கிளம்பிடு. ஓகே, உனக்கு கொடுக்க பிடிக்கலன்னா நீ கிளம்பிடு அப்படின்னு அதெல்லாம் தள்ளி விட்ருவோம். அது எப்படின்னா பேசிட்டு இருக்க போகிறாங்க. ஒரு சில இது கஷ்டம், எங்கள் நாட்டில் என்ன பழக்கம்னா, ஒருத்தர் உங்கள் தட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரான், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒருத்தர் கொண்டு வரான்னா நீங்கள் வந்து அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுங்கிறது எங்கள் நாட்டோட மரபு. நீ அதை அசிங்கப்படுத்தாது, இந்த நாட்டில் இருந்தால் நீ இந்த நாட்டில் என்ன மரபோ அதை ஃபாலோ பண்ணு. நாங்கள் அதையே என்ன பண்ணிட்டோம்னா, சோஷியலாக மாற்றி அதான் அவங்களுக்கு சாப்பாடுக்கு காசுன்னு நாங்கள் மாற்றிட்டோம். மினிமம் வேஜஸ்னு ஒன்று இருக்குது அமெரிக்கன் சட்டத்தில், வந்து சர்வருக்கு மட்டும் மினிமம் வேஜஸ் கிடையாது. அப்படியா? ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது போல். அது நிறைய பேர் இவன் இவன் போய் சாப்பிட்டா நியூயார்க்கடா, நியூயார்க் மினிமம் வேஜ் இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக அமெரிக்காவில் வந்து மினிமம் வேஜஸ் சர்வருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டிப்ளே அக்கச்சு, டிப் கல்ச்சர் இருக்கிறதுனால, அதனால டிப்பை வச்சு தான் வாழ்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னவா இருந்தாலும் அந்த நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போடா. ஓ, நாட்டில் போய் நீ வந்து என்ன வேணுமோ பண்ணிக்கோ, இங்கே வந்து இந்த நாட்டோட கலாச்சாரத்தை இல்லை கல்ச்சர் முறையை மாற்றாத. நீ கொடுக்காம போனாலுமே, கம்மியாக கொடுத்தாலுமே, இந்த நாட்டில் சாப்பாடு உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ இதான் பண்ணுவியான்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஹார்ட் ஃபில்ட்டாக பேசியிருக்காங்க. சரியா சாமி, உனக்கு இதெல்லாம் புரியாது, தெரியாது. $5 அந்த பொண்ணு வந்து
நீ கொடுத்த $5 ஒத்துக்கிட்டு போனதே நீ இப்போ உனக்கு பண்ண பெரிய விஷயம், ஏன்னா நீ அவ்வளோ சீப்பாக கொடுத்துருக்க, இருந்தாலும் அது கௌரவமாக போயிருக்கு. நீ அதுக்கிட்ட போய் திரும்ப $5 கேட்டிருக்க, வாட்டர் ராட்டாஸ் அதுன்னு. அந்த பையனுக்கு புரியல, எல்லா அட்லீஸ்ட் இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். நீ காசு என்ன எம்ப்ளாய்ட்ட கேளு, ஏன்டையும் கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டையாவது கேளு, ஏன் எடுக்கிற கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது தான் சாமி உறுத்துது. இப்போ $5 எனக்கு வேணும் அஸ் அ டிப்பா, இங்கே வந்து 20% சிஸ்டம் இருக்குது, அதனால் நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் அந்த $5 வச்சுக்கிறேன். அந்த பொண்ணு பேசியிருந்தா கூட ஐ மேக் தட் அஸ் அ லாஜிக்கல். ஆனால் இவன் ரெண்டாவது தடவை கேட்குறான், வாயை திறந்து இவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து அமெரிக்கன் இல்லைன்னு. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே என்ன கஷ்டமா கொடுத்தே ஆகணுமான்னு அவன் கேட்கும்போது, ஆமான்னு சொல்கிறத விட்டுட்டு எடுத்துட்டு போகிறது இருக்குல்ல, பேசாமல் போகிறது இருக்குல்ல, இட் இஸ் லிட்ரலி அ ஸ்கேம். ஏன்னா சாமி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அந்த கல்ச்சரே மாறுது சாமி. இப்போது நம்ம நாட்டில் வந்து ஒரு குழந்தைய தூக்குறது நார்மல், ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஒரு குழந்தைய தொடர்றது நார்மல். சின்மி அப்படின்னு ஒரு சிங்கர் இருக்காங்க சாமி, வைரமுத்து மேலே அலிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க டோட்டலாக கசமுச கசமுச யாரெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இது கொஞ்சம் ரிலேட்டட், பக்கத்தில் வந்து போயிடுவோம். என்ன ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க ட்வின் குழந்தைகள், ஓகே, பப்ளிக்ல அவங்க சொன்னதுனால சொல்கிறேன், இல்லாட்டி அவங்க பர்சனல் லைஃப் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதில் ஒரு குழந்தைய வந்து பொண்ணு நினைக்கிறேன், பொண்ணு குழந்தைய வந்து சின்மையோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாராம், இல்லை ஹக் பண்ண ட்ரை பண்ணார். அந்த குழந்தை நோன்னு சொல்லிடுச்சு. அதனால் அவரும், சரி உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ நான் கொஞ்சிக்கிறேன், இப்போ நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு. என் புருஷன் மாதிரி ஜென்டில்மேன் கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்க பெருமிச்சிங்க. அந்த குழந்தைங்க 2 வயசு, டயப்பரில் இவரோட குழந்தைங்க டயப்பரில் இருக்க குழந்தைங்க. இவ்வளோ சின்ன குழந்தைங்க கூட அதோட கன்சென்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கு. ஏதா இருந்தாலும் கன்சென்ட் கேளுங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த அந்த ஆங்கிளை கொண்டு போயிடுச்சு. கழுவி ஊற்றினாங்க. சரியா சாமி, லாஜிக்கலா ரொம்ப கடுப்பானது காரணம் அந்த வார்த்தை சாமி. என்னது கன்சென்ட்ங்கிற லெவலுக்குலாம் கொண்டு போறாங்க இல்ல? அந்த குழந்தைங்க வந்து டயப்பரோட போட்டு போட்டோ போட்டிருக்காங்க. சரியா சாமி, இந்த போட்டோ சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுறேன்னு இனிமே நீ கன்சென்டோடய டயப்பரை கழட்டி எப்போ விட்றாங்கன்னு பார்ப்போம். ஆ, எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. சரியா சாமி, இதுடா இதுக்குள்ள ரொம்ப நேரம் பேச தேவையில்லை சார். எப்படி சாமி? ஆமாம், இதில் எல்லாம் சைடே கிடையாது, கன்ஃபியூஷனே கிடையாது. இதை இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், எக்ஸாம்பிளாக எடுத்தேன். இப்போ நம்ம நாட்டில் ஒரு வயசான பாட்டி வர்றாங்க, வந்து ஒரு குழந்தை கீழ் கன்னத்தை கீழ்ட்டு போவாங்க, இது நார்மலு. ஆனால் அமெரிக்கா கொந்தளிச்சுக்கலாம், ஏன் குழந்தை நீ எப்படி சொல்லலாம், ஏன்ட்ட நீ பெர்மிஷன் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு குட்டி பொண்ணு, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையன், குட்டி பையன் இருப்பா, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பா. ஒரு ரோட்டில் போகிற ஒரு அமெரிக்கன் பொண்ணு வந்து, எல்லாமே அமெரிக்கன்ஸ், அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு பக்கத்தில் வந்து இந்த பையன் பக்கத்தில் வந்து, யுவர் சன் லுக்ஸ் வெரி கியூட், ஹோல்ட் ஹிம் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ், ஐ வில் கம் அண்ட் ஐ வில் கிட்னாப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நான் வேணும் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஸ்டாண்டப் காமெடியில் இதை சொல்லிட்டு நினச்சி பாருங்க, ஒரு பொன் குழந்தை ரோட்டில் இருக்கு, நான் அந்த பொன் குழந்தை பக்கத்தில் போயிட்டு, ஹோல்ட் ஹேர் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ், ஐ வில் கம் அண்ட் கிட்னாப் இந்த ஃபியூச்சர் அப்படின்னா, என்ன அரெஸ்ட் பண்ண எல்லாம் மாட்டாங்கல்ல உண்மை. அதெல்லாம் அங்கேயே அப்படி இருக்குது. என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இதே சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு ஃபாரினர் வந்து தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போ ஒரு பாட்டி வந்து கெல்லுது, இது வந்து கேவலமான மனுஷங்க, இவங்க வந்து மற்றவங்க ப்ரைவசி எதிர்பார்க்க கூட திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் சினிமா கமெண்ட் பண்ணுவோன்னா, டேய் எங்கள் நாட்டு இதெல்லாம் சாதாரணடா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பெர்மிஷன் கேட்டிருக்கணும், என்னைய தொடர்ந்து உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொந்தளிச்சிருப்போம். அதாவது என்னோட இதை வந்து நீ ஸ்கேம்னு சொல்லாத, இது நாங்கள் கலாச்சாரமாக அப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ணதை நம்ம வந்து ஸ்கேமு திருட்டு கேட்டிருக்கணும், அப்போ எனக்கு இந்த பெர்மிஷன் பணம் எடுக்க கேட்டிருக்கணும்னு சொல்கிறதும், ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து என்னை நீ என் குழந்தைய நீ தொடர்றதை கேட்டிருக்கணும்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியலன்ற. இப்போ நம்மளுக்கு வந்து காசு காசு பெருசாக தெரியுது, காசு காசு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து அந்த பர்சனல் ஸ்பேஸ் பெருசாக தெரியுது. யூ டச் மை பாடி அப்படிம்பாங்க, யூ இன்வேடட் மை ப்ரைவேட் ஸ்பேஸ், அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ அந்த நாட்டில் அது வழக்கம், அவங்க வந்து எல்லாரும் பண்ணிப்பாங்க, வீட்டுக்குள்ளே கடகடன் உள்ளே வந்துடுவாங்க, இது அங்கங்கே பழகிருக்குது. அதனால் எனக்கு வந்து அந்த பொண்ணு பழகினதை பண்ணதுனால எனக்கு வந்து அதை அவ்வளோ ஹார்ஷாக கமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம், கரெக்ட் இல்லை சாமி? அதுவும் அந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்டான் கேட்டான்னு, எந்த துணியில் கேட்டான்லாம் தெரியாது. ஆனால் என்னவாக இருந்தாலும் சாமி, இது அந்த நாட்டோட சென்டிமெண்ட் இருக்காங்க சாமி. ஆ,
அது என்னமோ அவனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாதிரி வயராயிருக்காங்க, அதில் எமோஷ்னலாக இதாகிட்டாங்க. அப்புறம் முக்கால்வாசி இந்த மாதிரி கமெண்ட்ல கோவப்படுறீங்களா, அவன் மேலே எவனோ பட்ட கோபத்துக்கு ரிப்ளை இங்கே வேற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா தானே கமெண்ட்டு. 50 பேர் பார்த்தா கமெண்ட். சரி சாமி, சார் லாஸ்ட் டாபிக் சாமி. இல்லது இல்லையா லாஸ்ட்டா? ஏன் சாமி இதான போன தடவை சொன்னீங்க. அப்படியா? இல்லை போயிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். சரி சாமி, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொனால்டோ பேக்கே 22 தாண்டிடுச்சு. அவன் என்ன பண்ணியிருக்கான சாமி, ஃபர்ஸ்ட் வீடியோவே கோல்டன் பட்டனோட தான் போட்டிருக்கான். முதல்ல ரெடி பண்ணிட்டான். அப்ப யூடியூபோட டைப்ல தான் வந்திருக்கான். அப்ப யூடியூபே ப்ரமோஷனுக்காக தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா 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 சாமி, நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல அவனுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கிரீனே பார்க்காம ரொனால்டோ ஆஃபீஸ் ஜெனரல் ஆஃபீஸ் தேடிட்டே இருந்தேன். ரிசல்ட்ஸே வரல. ரியாக்ஷன் வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ தான் வந்துட்டே இருந்துச்சு. டேய் இவ்வளவு மில்லியன் ஃபாலோயர்ஸ்ங்கிறீங்க, அவன் சேனல் எங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப யூடியூப்பில் ரொனால்டோன்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ போட்டுருக்கான். 10 வீடியோ போட்டார. 10 வீடியோ போட்டு தான் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக யூடியூப் ப்ரொமோஷன் தான் சாமி. ப்ரொமோஷனு இஸ் எ சீரியஸ் யூடியூபர். அதாவது சும்மா நான் ஏதோ ஒன்று போடுறேன்னு வரல. ஓ, அவன் யூடியூப் ஒரு யூடியூபராகவே வந்திருக்கான். ஏன்னா அவனும் சீக்கிரத்தில் ரிட்டையர் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஃபேன்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. அரசியல் வந்திருப்போம் நம்ம நாட்டில் இருந்திருந்தா. கரெக்டு, எக்ஸாக்ட்லி சாமி. வேஸ்ட் ஆகுது, ஏதாச்சும் பண்ணணுமே. இல்லை இல்லை, இந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் எதாவது இருக்கா? நான் அங்கே எதாவது எலெக்ஷன் நிற்கலாமா? ஆ இருக்குங்க. எங்கே இருக்குது? யூடியூப் அதான் அது பேர். அப்படி வந்திருக்க மாதிரி இருக்குங்க உண்மை. ஏன்னா சாமி, இந்த சினிமா நடிகர்கள் இவ்வளோ ஃபேன்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ சேவை பண்ணணும், எனக்காக இவ்வளோ கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இவ்வளோ ஃபேன்ஸை வேஸ்ட் பண்ணுறதா? இந்த எஃப்டியில் உங்களோட டேக்ஸில் சிஏ ஆடிட்டர் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி இருக்குது, சும்மா இருந்தால் டேக்ஸ் பிடிச்சிருவான். எங்கேயாவது போட்டால் எங்கேயா யூஸ் ரிட்டர்ன் கிடைக்கும். சார் உங்கள்ட்ட ஏதாவது என்ஜிஓ இருக்குது? ஏன் இருக்குது, நான் உங்களுக்கு டொனேட் பண்ணிட்டு மாதிரி. சாமி எனக்கு இப்போ ஒரு டேக்லைன் கிடச்சிருக்கு சாமி. பாலிட்டிக்ஸ் இஸ் தி ATC ஆஃப் தி ரிச். நல்லா இருக்கா? ஒரு ஆர்டிக்கல் எழுதலை சார் இந்தியா டுடேல. எல்லாத்துலயும் பப்ளிஷ் ஆயிருச்சு சாமி இந்த ஆர்டிகல். சூப்பர் சார். நீங்க சொன்னதுதான் இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு பிசினஸ் லைன்ல ஒரு ஆர்டிகல் போட்டுருங்க சார். போட்டுருவோம். காமெடியா சொல்றதுல பப்ளிஷ் ஆயிச்சு நல்லா இருக்கும். போட்டுருங்க சாமி. நம்ம 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 டாக்லைன் நல்லா இருக்கு. ஹெட்டிங் சாமி, டாக்லைன் இருக்கு. ஹெட்டிங் சாமா சாமி சூப்பர். அப்போ நான் இன்றைக்கே போயிட்டு இந்த தோலா படத்தில் வந்து என் தங்கச்சி கல்யாணம் இருக்குது, நான் போய் வரைய போகிறேன்னு சொல்லி போவேன். அந்த மாதிரி நான் ஆர்டிகல் எழுத போகிறேன். இந்த ஆர்டிகளை பப்ளிஷ் பண்ணுறவர் வந்து இந்த வீடியோ பார்க்காம இருந்தால் சரி. தமிழில் தானே இருக்கு, இங்கிலீஷ் காலங்காத்தால பாத்ரூம் போயிட்டு ரோட்டில் நடக்கும்போது கிடச்ச ஐடியாவில் ஏடா எனக்கு ஆர்டிகல் எழுதுனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்படியே தோணிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள். சரி சாமி, அப்போ 10 வீடியோ ரெடி பண்ணி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ் இப்படிலாம் ரெடி பண்ணி பையன் கூட விளாடுறது, ஒய்ஃபோட ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிஸ்ஸு இப்படின்னு ப்ராப்பர் ஸ்டுடியோ செட்டப்பு, பின்னாடி கோல்டன் லெக்கை வச்சு. ஏய் நம்ம ஸ்டுடியோவில் எல்லாம் வைப்போம், பின்னாடி வந்து ஏதாச்சும் செவலாக தானே வைப்போம். இவன் பாரு என்ன வச்சுருக்கான்னு, அந்த ஒரு கோல்டன் லெக்னு ஒரு அவார்டு விடுறாங்கல்ல, அதை தான் பின்னாடி வச்சுருக்கான். அதெல்லாம் வச்சு ஃபேன்ஸு மிஸ்டர் பீஸ்ட் சொல்லியிருக்கான். இனிமே வந்து நம்பர் ஒன் கிடையாது, மிஸ்டர் பீஸே சொல்லியிருக்கான். மிஸ்டர் பீஸே சொல்லியிருக்கான். ஐயோ என்ன சொல்லியிருக்கானா, அவன் நக்கல் பிடிச்சவன், நக்கல் அவன் சாமி, அவன் வந்து ஒரு மாடர்ன் சோ சாமி. அவன் என்னவா சொல்லியிருக்கான், ஐயோ இனிமேல் நான் யூடியூப்ல இயர் அவார்டு வாங்கினா அவன் ஃபேன்ஸ்லாம் இருக்கட்டும் மயிலே. அவன் கொழுப்படுத்தவே சாமி. ஆனால் கோடி மக்கள் மனசை புரிஞ்சவன் சாமி, இல்லைன்னா இப்படி பிடிச்சி இழுக்க முடியாது சாமி. ஸோ மிஸ்டர் பீஸ்க்கு வந்து தான் போட்டின்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபேன்ஸ்லாம், ஏய் தலைவனுக்கு மிஸ்டர் பீஸ்டோட போட்டுடா, யூடியூபோட தான் எங்கள் தலைவனுக்கு போட்டிருந்தேன். அதனால் பெரிய விஷயம் சாமி. ஒன் டேலே வியூஸ் 20-30 மில்லியன் வியூஸ் வரைக்கிறதே பெருசு. சப்ஸ்கிரைபர்ஸ் ஓஹோ. ஸோ நீங்கள் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். இல்லை அதாவது என்னென்னா, இவங்கெல்லாம் ஹை குவாலிட்டி ரிச் கண்டென்ட் போடுறாங்க சார். ஓஹோ. ஒரு 1 மினிட் போடுறாங்கனால அதுக்கு ஒன் டே ஒரு 100 பேர் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நோட் சாமி,
இவெல்லாம் ஒரு வீடியோ போட்டாலே அது வந்து ட்ரெண்ட் ஆஃப் த இடே. பத்து வீடியோ போட்டிருக்காங்க, 22 மில்லியன் மொதல் நாளே வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய நியூஸ். இப்போ நம்ம போகும்போது கூட தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே 22 மில்லியன். ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா ஃபாலோயர்ஸ் அவ்வளோ இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் 100 மில்லியன் அப்படி தான் தாண்டி தான் இருக்காங்க. ஸோ அப்படியே இல்லை சாமி, இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணால் யூடியூப்பில் கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஆமாம் ஆமாம், உண்மை தான். ஏன்னா மிஸ்டர் பீஸ்டிக்கே 120 crores 11 crores தான் இருக்குது. 11 மில்லியன் ஆமாம், அவ்வளோதான் இருக்குது. அதனால் ஆமாம் ஆமாம், ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராமோட ரியல் ஸ்ட்ரென்த் யூடியூபுக்கு வந்துச்சுன்னா யூடியூப் தாங்க. ட்ரூ சாமி. ஸோ இதில் தான் இப்போ நம்ம இந்த சேனலுக்கு அடிக்கணும் அவ்வளோ. என்ன சொல்கிறீங்க? பார்க்குறவங்கலாம் 45 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா யாராவது பண்ணுறது உங்களோட கடமை. ஆமாம், நம்ம இது என்ன பண்ணணுன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லணும் நினைக்கிறேன். இப்போ பாதி பேர் கிளம்பி எல்லா வீட்டுக்கு போனப்போ யார்டா தனியாக பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தன் இவ்வளோ நேரம் பார்த்து நான் பண்ண மாட்டேன்னா சாமி கண்ண குத்திங்ஸ். அப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவா அவங்கள வந்து சரி சாமி பாசமா உங்க கண்ணை குத்திங்ஸ் இது பாசிட்டிவாவே இந்த இது இருக்குல்ல, அதாவது வழி மறைச்சு இது பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன சாமி பண்ற, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் ஓகே, லைக் பண்ணாதான் வீடியோ போகுது. உங்களுக்கு இந்த வாக்கிங் பிடிச்சிருக்கு சாமி? ஆமாம் சாமி. அதாவது என்னன்னா எனக்கு என்ன தோணுது, ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பியிருந்தோம்னா வெயில் இருக்காது, டூ அண்ட் ஃப்ரோவுமே முகம் நல்லா தெளிவாக தெரியும். ஆமாம், நமக்குமே கொஞ்சம் ஸ்வெட்டு கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோ வந்து பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் ஃபிட்னஸ். இதை நம்ம ஒரு 1 மந்த் பண்ணுறோம் சாமி. முதல் மந்தில் ரெண்டு பேர் மூஞ்சியையும் முடிக்கும்போது மூஞ்சியும் பார்த்தா என் மூஞ்சி டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா 40 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டாலே ஒல்லியாகிறீங்க. ஸோ அப்படியே ஃபிட்னஸையும் அப்படியே காமிக்கிறோம், இதுலேயே காமிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் நடந்துகிட்டே பேசினே வச்சுக்கோங்க. ஆமாம் சாமி, எனக்கே எனர்ஜி ஆகுது. இல்லை ஏதாவது எனர்ஜி போகிறது தெரியுது, ஏன்னா ஐ மீன் இன்ட்ராவர்ட் பேசிக்கலி. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் இல்லை வாயம் விடாமல் பேசிட்டு இன்ட்ராவர்ட். ஆமாம், அதனால தான் எனக்கு பேசும்போது மூச்சு வாங்குறது வேர்க்கிறதுலாம் வந்து எதுனாலன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராவர்ட்னால. ஏன்னா ஐம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நிஜமாலே ஐம் ஸ்ட்ரெயின் மூடு வந்து பேசுகிறாரு. நிஜமாலுமே சாமி, இன்ட்ராவர்ட்டுக்கும் வேர்க்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லை சாமி, இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இல்லாட்டி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா எனர்ஜி அதிகமாக எடுக்கும். நமக்குலாம் எடிட்டர் இருந்தால் என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை. சரி சாமி, பாப்பா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு வளர்ந்தப்புறம் நம்மளும் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த A2D சேனல் ஒன்று இருக்குல்ல, அவருக்கு ப்ரமோஷன் மாதிரி போயிட்டு போகிற தப்பு இல்லை, நல்லா பண்ணுறாரு. ஆனால் அவரோட எடிட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி, அதாவது பயங்கர என்கேஜிங்காக. இப்போ நம்மளே வாயிலேயே வடிவேல் ஜோக்கி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம்ல, அவங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போடும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ப்போம். ஸோ சுபம், வணக்கம்.